குக்கிங் தான் ப்ரோக்ராம், எல்லாருக்குமே வரும். ஆனால் யார் நல்லா பண்ணுவாங்க, யார் உங்கள் மனசை கொடுக்குறீங்க, யார் உங்கள் டைமை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு நல்லா வரும். யார் இதில் எதை கம்மியாக, இதில் இதை கம்மியாக கொடுத்தா வரவே வராது, இதை கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஓரளவு வரும். இதுதான். அதே மாதிரி கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். எவ்வளோ பெரிய செஃப்பாக இருந்தாலும் சரி, அதில் உப்பு குறையாக இருக்கலாம், உரைப்பு கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இது குக்கிங்கில் எப்படியோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்லேயும். அப்போ இந்த ப்ரோக்ராமிங் கற்றுக்கிடுறதுக்கு எந்த லாங்குவேஜ்லேயும் கற்றுக்கலாம். நான் வேணால் உங்களுக்கு ஜாவாவோட பேரலலாக பைத்தானில் இதை எப்படி பண்ணுவாங்கங்கிறத கூட கூட உங்களுக்கு பேரலலாக இதில் சொல்ல முடியும். எந்த கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ்லேயும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரோக்ராமிங்க்கு கண்டிப்பாக உங்களோட டைம் வேணும், உங்களோட மைண்டு கண்டிப்பாக வேணும். டைம் தானே கேட்டிருக்காரு அப்படின்னு கொடுக்கணுங்கிறது இல்லை, மைண்டு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி மைண்டு எப்படி இருக்கணும்னா, 10 நிமிஷம் கிடச்சா கூட ஒரு சின்ன ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் டைம்னு நான் சொல்கிறது டெய்லி எனக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கல, எனக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு மணி நேரம் அப்படி கேட்கல. 10 நிமிஷம் கிடச்சா கூட இந்த 10 நிமிஷத்தில் நான் ஏன் ஒரு ப்ரோக்ராமை உட்காந்து யோசிக்கக்கூடாதுங்கிற ஃபீல் உங்களுக்கு வேணும். அந்த ஃபீல் வேணும். அந்த ஃபீல் இருக்கிற ஒருத்தர் ப்ரோக்ராமிங்கில் நல்லா பண்ணுவார். நான் கேட்குறது வெறும் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் நீங்கள் அப்போ 11 மணி கிளாஸ் இருக்குது, 10:30லேருந்து ஃப்ரீயாக இருக்கீங்க, சரி ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், அதை அப்படியே உங்களை உள்ளே இழுத்துட்டு போகும், உங்களுக்கு தெரியாது. அதுக்கு அப்படி பிளான் பண்ணுற ஒருத்தர் இதில் ஜெயிச்சிருவார். நான் ஒரு மணி நேரம் தான் ஒதுக்குவேன், 2 மணி நேரம் ஒதுக்குவேன் அப்படி இல்லைனா நான் ஒதுக்கவே மாட்டேன். இந்த மிஸ்டேக் தயவுசெய்து ப்ரோக்ராமிங்கில் பண்ணிடாதீங்க. கிடைக்கிற டைமில் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதி பக்கத்தில் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா டைமும் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராமை பார்த்து படிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அந்த மாதிரியான டைமில் ஒரு சின்ன நோட்டு, ஒரு 40 பக்கம் நோட்டு வச்சுக்கோங்க, ஒரு பேனாக எப்போவுமே அதில் வச்சுக்கோங்க, அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுலேயே என்ன சொல்கிறது, இதுலேயே ஆஃபீஸ் கோயர்ஸ் இருக்கீங்க, இதுலேயே மேரீடு பீப்புள் இருக்கீங்க, இப்போ நீங்கள்லாம் வந்து பயங்கர டைட் ஷெடியூலில் இருப்பீங்க. டைட் ஷெடியூலில் இருக்கீங்களோ இல்லையோ கண்டிப்பாக உங்களால் நிறைய டைம் கண்டினியூஸாக உங்களால் ஒதுக்க முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு டைம் இருக்கும். தப்பாக சொல்லலை, உண்மையிலேயே வாட்ஸ்அப் ஒரு 5 நிமிஷம் தான் பார்க்க போகிறோம். அப்போ வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு, ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாட்டு கேட்குறதுக்கு டைம் இருக்கும். தொடர்ந்து ஒரு மணி நேரம்னா ஒரே யோசனையாக இருக்கும், ஐயோ இவன் ஒரு மணி நேரம் கேட்குறானே, நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஒரு மணி நேரம் நம்ம வீட்டில், நம்ம அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கண்டினியூஸ் ஒரு மணி நேரத்துலலாம் எப்படா கம்ப்யூட்டரை விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு தோணும். அந்த டைமில் நான் எப்படி திரும்பவும் ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்கார்றது? இது எல்லாருக்கும் இருக்கிற மைண்டு. அப்போது இதில் முக்கியமானது ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கான ப்ரைமரியான லெசன், அலகேட் டைம் வென்னவர் இட் இஸ் பாசிபிள். 10 நிமிஷம் கிடைக்கிது, 15 நிமிஷம் கிடைக்கிது, ஒரு படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் மத்தியானம் 3 மணிக்கு, 2:30 ஆகுது, 2:30லேருந்து ஒரு 2:50 வரைக்கும் நீங்கள் உட்காந்து ப்ரோக்ராம் பாருங்கள். தாராளமாக 3 மணிக்கு நீங்கள் படம் பாருங்கள், உங்களை யாரும் தடுக்க போகிறதில்ல. அதுக்காக அந்த அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கிடைக்கிற டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெர்ஃபெக்ட். எப்படி நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு முதல்ல ஒரு சைக்கிள் நம்மக்கிட்ட கிடைக்கும்போது நம்ம என்ன ஆசைப்பட்டிருப்போம், எப்படா சைக்கிள் ஓட்ட போகலாம், எப்போ சைக்கிள் ஓட்ட, இது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். அரை மணி நேரம் கிடச்சாதான் சைக்கிள் ஓட்டுவேன், ஒரு மணி நேரம் கிடச்சாதான் சைக்கிள் ஓட்டுவேன்னு ஒரு குழந்தை ட்ரை பண்ணவே பண்ணாது. அது கண்ணா அப்படின்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணியிருப்போம், சைக்கிள் ஓட்ட போகலாமா, இல்லை கிரிக்கெட் பேட்டு பால்லாம் வாங்கின புதுசில் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்போம். ஒரு 20 நிமிஷம் கிடச்சா கூட போய் விளையாடிட்டு வருவோம்ல, அந்த என்தூசியாசிசம் இப்போ வேணும். அவ்வளோதான் ப்ரோக்ராமிங்க்கு தேவையான மனநிலை. அது இருந்தால் போதும், 3 விஷயம் தான் கற்றுக்க போகிறோம், வெறும் 3 விஷயம் தான் கற்றுக்க போகிறோம். அதில் சில விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சது. ஒன்று நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டே கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு பார்ட் தான், இருந்தாலும் நான் அதை தனியாக எழுதுகிறேன். இந்த 3 தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த 3ல ரொம்ப, அப்போ 3னால் மொத்தமாக 33%, 33%னு பிரிச்சிட்டிங்கன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அப்போ 1/3 ஏற்கனவே அவுட். எப்படி தெரியும்? இதுதான் இப்போ இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 5 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஹாய். இதெல்லாம் நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சாதாரணமாக ஒரு லைன் எழுதுறது, இல்லை ஒரு மெத்தட் காலிங், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது, இது எல்லாமே நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, இப்போ கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருந்தால் வெயில் அடித்தா நான் வந்து போக மாட்டேன், மழை பெஞ்சால் மழையில் நனையிறதுக்கு நான் போவேன், ரொம்ப வெயிலாக இருந்தால் போக மாட்டேன்,
இல்லை கிளைமேட் நல்லா இருந்தால் நான் விளையாட போவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா படம் பார்ப்பேன். இந்த மாதிரி இதுதான் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது நடந்தால் அதுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன், இது நடக்கலைன்னா வீட்டுக்கு போவேன், சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா நானாகவே ஏதாவது ஒரு டிஷ் ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணி சாப்பிடுவேன். அப்போ இருந்தால் ஒரு ஆக்டிவிட்டி, இல்லைன்னா இன்னொரு ஆக்டிவிட்டி. அந்த கண்டிஷன் தான் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ முதல்ல கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ரொம்ப ஈஸி கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறது. ரெண்டு நம்பர் யூசர்ட்டேருந்து வாங்குறது பின்னாடி சொல்கிறேன். ரெண்டு நம்பர் பார்க்க போகிறோம். ரெண்டு நம்பரில் ரெண்டு பேரோட டோட்டல் எஸ்எஸ்எல்சி மார்க் கேட்குறேன். எஸ்எஸ்எல்சி 1 ஒருத்தட்ட கேட்குறேன், நான் 450 மார்க்னு சொல்கிறாரு. இன்னொருத்தட்ட கேட்குறேன், நான் 480ங்கிறாரு. ஓகே, உங்கள் ரெண்டு பேரில் யார் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க? இஃப் S1 இஸ் கிரேட்டர் தேன் S2, சே S2. அதர்வைஸ் இஃப் S2 இஸ் கிரேட்டர் தேன் S1, சே S1. அதர்வைஸ் சே போத் ஆர் ஈக்குவல். ரெண்டுமே இல்லைன்னா அவ்வளோதாங்க. இது இங்கிலீஷில் எழுதுறோமா? இங்கிலீஷில் முதல்ல இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ எழுத தெரிஞ்சாலே பாதி ப்ரோக்ராம் முடிஞ்சுது. இது இங்கிலீஷில் எழுத தெரிஞ்சிருச்சா அப்படின்னா ஜாவாவில் எழுதுறதுக்கு 30 செகண்டுக்கு மேலே ஆகாது, அதிகபட்சமாக 1 நிமிஷத்துக்குள்ளே ஆகாது. இப்போ பாருங்கள், இது இதை எழுதுகிறேன், டைம் வேணாலும் செட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த லைன் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? இது ஜாவாலேயே எழுதிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஜாவாவில் எழுதுறதுக்கான டைம் பாருங்கள். இஃப் S1 கிரேட்டர் தென் S2 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிட்டலு, சே கிடையாதுல்ல S1. அதர்வைஸ்க்கு எல்ஸ் இஃப் S2 கிரேட்டர் தென் S1 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலு S2. எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள். அதர்வைஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலு போத் ஆர் சேம், அவ்வளோதான், வேலை முடியுது. என்ன புரியலை இதில்? இப்போ எழுதியிருக்கிறதுல என்னென்னலாம் புரியல? இவ்வளோ தான் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால், இஃப் S1 இஸ் கிரேட்டர் தென் S2 அப்படிங்கிற இடத்துல ஒரு கமா, இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், இங்கே ஒரு கமா. அப்போ கமாங்கிறது ஃபுல் ஸ்டாப் கிடையாது. கமாக்கும் ஃபுல் ஸ்டாப்புக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கமாங்கன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் ஃபுல் ஸ்டாப். அப்போ கமா இருக்கிற இடத்துல ஜாவாவில் செமிகோலன் வைக்கக்கூடாது, ஏன்னா செமிகோலனுங்கிறது எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அந்த வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்கிறது. அதனால் இங்கே வைக்கக்கூடாது. அதனால தான் கமா. அப்போ செமிகோலன் வைக்கக்கூடாதுனாலே கண்டிப்பாக ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் இருக்கணும். அதனால் இங்கே ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துக்கிட்டோம், அவ்வளோதாங்க. S1 இஸ் கிரேட்டர் தேன் S2, இங்கேயாவது இங்கிலீஷில் ஐயோ கிரேட்டருக்கு ஸ்பெல்லிங் வேணுமே, இஸ்ஸுக்கு வேணுமே, ஈக்குவல்ஸ் டூவா, இஸ் ஈக்குவல் டூவா, என்ன இந்த மாதிரி எக்கச்சக்க குழப்பம் இருக்கும், அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. சிம்பிள்ஸ் தான். இதுவும் பார்க்குறேன். எது சின்னதுன்னு பார்த்து சொல்லுப்பா, ரொம்ப ஈஸி. இதோ இங்கே லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எப்படி கொடுத்தா சின்னது எதுங்கிறது பார்த்துடலாம், இது பெருசு எதுங்கிறது பார்க்குறது, அவ்வளோதாங்க. இதுதான் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் உங்களோட சந்தேகம் எல்லாத்தையும் சொல்லுங்கள். இந்த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டில் சின்ன சின்னதாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேஸ் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸில். இப்போ பாருங்களேன், சும்மா ஒரு ABCDன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னா எனக்கு 480ஆ எங்கள் எரர் காமிக்குதா இல்லைல்ல, 480 அப்படின்னு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஓ, எரர் இங்கே காமிக்குது எக்ஸ்டென்ஸில். ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளோதான். ஒருவேளை லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்தா 415 வருதா பார்க்கலாமா? பார்க்கலாம். லெஸ் தேன் 450, அவ்வளோதாங்க. இதுதான் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான கீவேர்டு மொத்தம் 3 தான். இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் 3 இல்லை 2 தான். இஃப் எல்ஸ் எல்ஸ் எல்ஸுக்கு அப்புறம் எல்ஸ்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது. எதுவுமே இது இல்லைன்னா அப்படிங்கிறத எப்படி எழுதுறது? அதர்வைஸ் இன்னொரு ஒரு கண்டிஷன், அவ்வளோதான். இப்போ நான் கண்டிப்பாக போய் இதில் என்னென்ன க்வெஸ்டின்லாம் கேட்கலாம். அப்போ இஃப் இருந்தால் தான் எல்ஸ் இஃப் எழுதணுமா?
கண்டிப்பாக. ஏன்னா எல்ஸ்னு எதை சொல்கிறீங்க? ஏதோ ஒன்று இல்லைன்னா அப்படிங்கிறது தானே எல்ஸோட மீனிங். இந்த இடத்துல இங்கிலீஷில் எழுதும்போது ஸ்ட்ரெயிட்டாக அதர்வைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒருத்தர் கேட்பார்ல, இது என்ன அதர்வைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்போ மேலே ஏதோ ஒன்று இருந்திருக்கணும்ல, அது இல்லைன்னா அப்படிங்கிறது தானே அதர்வைஸ் அப்படின்னு கேட்பார்ல. அப்போது கண்டிப்பாக இஃப் இருந்தால் தான் எல்ஸ் இஃப், ஸ்ட்ரெயிட்டாக எல்ஸ் இஃப்னு ஒன்று கிடையாது. இது ஃபஸ்ட் ஆன்சர். சரி, எல்ஸ் இஃப் இஃப் இருந்தாலே கண்டிப்பாக எல்ஸ் இஃப் இருக்கணுமா அப்படிலாம் அங்கே டைம் கிடையாது. இப்போ ரெண்டு பேரோட ஏஜ் கேட்குறேன், ஒருத்தரோட ஏஜ் 25 சொல்கிறாரு, இன்னொருத்தரோட ஏஜ் 23 சொல்கிறாரு. இவர் மூத்தவரான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா கேட்டிருக்கிறது என்னது, இவர் பெரியவரான்னு கேட்டிருக்காங்க, அவர் பெரியவரான்னு கேட்குறேன், ஆமான்னு சொன்னால் அதை சொல்ல போகிறேன், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இல்லைன்னு சொல்ல சொல்லலை, அது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், அவர் பெரியவரான்னு பார்த்து சொல்லுங்கள், அவ்வளோதான் கேட்குறாரு. ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் இஃப் மட்டும் யூஸ் பண்ணணுமா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? எல்ஸ் இஃப் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் சொல்கிறேன், S2 கிரேட்டர் தேன் S1 பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு எல்ஸ் இஃப் மட்டும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போது இஃப் மட்டும் வச்சுக்கலாம், எல்ஸ் இஃப் இஃப்பும் எல்ஸ் இஃப்பும் மட்டும் வச்சுக்கலாம், எல்ஸும் சேர்த்து வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இங்கே இங்கிலீஷில் எப்படி எழுதுறீங்களோ அதோடய டிரான்ஸ்லேஷன் தான் இது. அப்போ இங்கிலீஷில் என்ன எழுதணும், இல்லை தமிழில் என்ன எழுதணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு, அப்படி யோசித்து தான் இதை ட்ரை பண்ணணுமே தவிர இதை டைரெக்டாக இங்கே யோசிக்கக்கூடாது. இங்கே எனக்கு இங்கிலீஷில் இந்த லைன் கொடுக்கல அப்படின்னா நான் இந்த லைனை ரிமூவ் பண்ணிடுவேன், இந்த எல்ஸை ரிமூவ் பண்ணிடுவேன். ஒருவேளை இந்த லைனும் கொடுக்கல, இந்த லைனும் எனக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த எல்சிஃபை ரிமூவ் பண்ணிடுவேன், அவ்வளோதான், சரியா? அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம், இப்படி தானே எழுதுவோம். இங்கிலீஷில் இதை இடையில எழுதலாமா? S1 கிரேட்டர் தேன் S2 பாருங்கள், S1 இஸ் கிரேட்டர் தேன் S3, S1 தானே எழுதணும், இங்கே மாற்றி எழுதி வச்சுருக்கேன். சரி பரவாயில்ல, இந்த இடத்துல S1 இந்த இடத்துல S2 எழுதிக்கோங்க. சரி, இப்படி எழுதலாமா, இந்த அதர்வைஸ் இப்படி இடையில இருக்கலாமா? இடையில இருக்கலாம், தப்பு இல்லை. அதாவது இஃப்க்கு அப்புறமா எல்ஸ் இப்படி இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறமா எல்ஸ் இஃப் இருக்கக்கூடாதுல்ல. அதனால் இந்த ஃப்ளோவில் எல்ஸ் இஃப் எல்ஸ் இருக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஒன்லி இஃப் இருக்கலாம், இஃப் கமா எல்ஸ் இஃப் இருக்கலாம், இஃப் கமா எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது இருக்கலாம். சரி, எல்ஸ் இஃப் இதுல என்னென்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? வெறும் மட்டும் இருக்கலாம், அதுவா இருந்தா அதை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. இந்த நாலுமே இருக்கலாம், இந்த நாலு காம்பினேஷனுமே இருக்கலாம். என்ன காம்பினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ பாருங்கள், காம்பினேஷனில் இப்படி இருக்கக்கூடாது, இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் இருக்கக்கூடாது. அதாவது இது ஆர்டர் மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா இந்த இஃப்ங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இஃப் ஃபெயில் ஆகிருச்சு, இது நடக்கலைன்னா இது பண்ணணும்னு அர்த்தம், அதான் எல்ஸுக்கு அர்த்தம். அப்போ இது நடக்கலைனாலே நான் இதை பண்ணிடுவேன், சரியா? சாப்பாடு இருந்தால் சாப்பிடுப்பா, அப்படி இல்லைன்னா சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அப்போ நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், சமைச்சு சாப்பிட்டுட்ருப்பேன். அதுக்கு கீழே வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஹோட்டல் திறந்துருக்கா பாரு அப்படின்னு கேட்டால் எதுக்கு, இதை நான் பண்ணி என்ன பண்ண போகிறேன், சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டல் இருக்கா பாரு, அதுவும் இல்லைன்னா நீ சமைச்சு சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா ஒரு மீனிங் இருக்குது. நான் தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேனே, எனக்கு எதுக்கு ஹோட்டல், அந்த கேள்வி தான் இங்கே எல்சிஃப் கீழே கொடுக்குறதுல வருது. அதனால் கண்டிப்பாக அதை கொடுக்கக்கூடாது, சரியா? இந்த ஆர்டர் தப்பு, இது வந்து அன்ரீச்சபிள் கோடாக இருக்கும். சரி, இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. இந்த இஃப் எப்படிங்க ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டால், இஃப்க்கு வந்து எஸ் பெருசா, S1ங்கிறது இன்டீஜரா, S2ங்கிறது ஒரு இன்டீஜரா, இதெல்லாம் இஃப்க்கு தெரியாது. இஃப்க்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், இங்கே கொடுத்துருக்குற கண்டிஷனை ட்ரை பண்ணும், உண்மையாக ட்ரூன்னு கிடச்சதுன்னா கீழே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸ்னு கிடச்சதுன்னா எக்ஸிக்யூட் பண்ணாது, அவ்வளோதான் இஃப்க்கு தெரிஞ்சது.
அப்போ இஃப் எதுக்காக வெயிட் பண்ணுவோம், என்ன ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம்? அங்கே கிடைக்க எஸ் ஒன் கிரேட்டர் தேன் எஸ் டூ ட்ரூ, எக்ஸிக்யூட் பிலோ ஃபால்ஸ், லீவ் திஸ் கோ டு எல் ஸ்பாட், இல்லை லீவ் திஸ் இந்த ஏரியாக்குள்ளே வராத, இந்த மிஸ்டேக் இங்கே இது இல்லையா, எஸ் ஒன் கிரேட்டர் தென் எஸ் டூ இல்லையா, இந்த ஏரியாக்குள்ளே ஒன்று விட மாட்டேன், அவ்வளோதான் இஃப்க்கு தெரியும். அப்போது இஃப் எப்போவுமே இந்த இடத்துல ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு தான் வெயிட் பண்ணும், ஒரு பூலியன் ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணும். இப்போ பாருங்கள் இதிலே காமிக்கிறேன், இந்த இடத்துல நான் டைரெக்டாக இப்படி ட்ரூன்னு எழுதுனா கூட தப்பு கிடையாது, இப்படி ட்ரூன்னு எழுதிட்டா எப்போவுமே இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு எடுத்துக்கும், அதனால் எப்போவுமே லைன் நம்பர் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீனை எக்ஸிக்யூட் பண்ணும், அதனால தான் இங்கெல்லாம் இந்த எல்லோ கலரில் காமிக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எப்போவுமே ட்ரூ ஆயிருக்குமே, எப்போவுமே ட்ரூன்னா இது எப்போவுமே ரன் ஆகாதே அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற க்வெஸ்சன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், இப்படி ட்ரூன்னு கொடுக்குறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் சொல்லுங்கள். இஃப் ஆல்வேஸ் வெயிட்ஸ் ஃபார் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அப்போ இங்கே நான் ஃபால்ஸ் கொடுக்கலாமா? ட்ரூ கொடுத்தா கீழே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் மீனிங்லெஸ், ஓகே ஃபால்ஸ் கொடுக்கலாமா? உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், ஃபால்ஸ் கொடுக்கலாமா? எஸ் சார் கொடுக்கலாம். கொடுத்தா மீனிங் என்ன? நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நான் எதுக்காக இந்த லைனை கொடுக்கணும்? எப்பவுமே இது ஃபால்ஸ் தான், அப்போ லைன் நம்பர் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால் கொடுக்க வேண்டிய அப்படி கொடுத்தா மீனிங் இல்லை. ஆனால் சில இடத்துல இது தேவைப்படும், அப்படி தேவைப்படும் போது கொடுக்கலாம். இன்னொன்று நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறது, இப்படி கொடுக்குறதுல இங்கே கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு தான் இஃப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். சரி, இது ரெண்டு நம்பர் கம்பாரிசனுக்கு நம்ம இப்படி எழுதிட்டோம். இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க, மூணு நம்பரை கம்பேர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ மூணு நம்பரை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எப்படி பண்ணுறது? இதெல்லாம் கேம்ஸ் தான், இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எப்படி கேம்ஸ்ன்னு சொல்கிறது? இப்போ பாருங்களேன், இப்போ கேம்ஸ்னு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஒரு குட்டி கேம், நான் ஒரு நம்பர் நினச்சிட்ருக்கேன், அந்த நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எஸ்ஆர்னோ சொல்ல சொல்ல நான் நீங்கள் கேட்குறதுக்கு நான் எஸ்ஆர்னோ மட்டும்தான் சொல்லுவேன். அப்படின்னா அந்த கேம் எப்படி இருக்கும்? நான் வந்து ஒரே ஒரு க்ளூ சொல்கிறேன், நான் நினச்சிட்ருக்கிற நம்பர் பிலோ ஒன் டு டென் இல்லை ஒன் டு நைனுக்குள்ளே ஒரு நம்பர் தான், நீங்கள் என்னென்ன க்வெஸ்சன்லாம் கேட்பீங்க என்கிட்ட? நான் எஸ்ஆர்னோ மட்டும்தான் சொல்லுவேன், நீங்கள் என் மைண்டில் இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிங்க. ஜீரோ டு ஃபைவ் இருக்கா அந்த நம்பர் அப்படின்னு கேட்கலாம் சார் ஃபஸ்ட்டு. சரி, அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவான்னு கேட்குறீங்க, கரெக்டாக? இது நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோக்ராமாக. நான் ஒரு நம்பர் நினச்சிட்ருக்கேன், ஒன் டு நைனுக்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிட்ருக்கேன், நீங்கள் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவான்னு கேட்குறீங்க. நான் நோ சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எஸ்னால் இதுக்குள்ளே வந்துடுவீங்க. சரி, எஸ் சொல்கிறேன், இப்போ என்ன கேட்பீங்க? நீங்கள் கேட்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எஸ், எஸ்னால் இங்கே ட்ரூ கிடச்சிரும். இப்போ சொல்லுங்கள் அடுத்த க்வெஸ்சனை சொல்லுங்கள், ஃபைவ்க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு கேட்பீங்களா? அப்போ அதை அந்த கண்டிஷன் நான் இங்கே தானே எழுதணும். இப்போ நான் இப்படி எழுதுறது கரெக்டாக பாருங்கள், இஃப் நம்பர், இதை இங்கிலீஷ்லேயே எழுதுகிறேன், இஃப் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், இதான் நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். அதுக்கு நான் ஒருவேளை எஸ்ன்னு சொல்லியிருந்தால் மட்டும்தானே இதை கேட்பீங்க? இஃப் நம்பர் இஸ் ஈவன் நம்பர் பிலோ ஃபைவ், பிலோ ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் இதானே கேட்பீங்க, கரெக்டா? எஸ் சொல்லியிருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதுக்கும் நான் சொல்கிற ஆன்சர் எஸ், என்ன பண்ணுவீங்க? வருது இந்த இஃப்க்கு, மீதி எதுக்கும் எல்ஸ் இல்லை. எல்ஸ் இஃப், இஃப் கேட்கணுமா? கேட்கணும் சார், டைரக்டாவே தேவையில்லை.
கேட்டாலும் தப்பு இல்லை. இஃப் எல்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஏன்னா நான் தான் ஈவன் நம்பர்னு சொல்லிட்டேன், பிலோ ஃபைவ்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஃபோர்னு அடிச்சிடலாம். கேட்கணும்னா கேட்டுக்கலாம். கேட்டு நான் எஸ் சொல்லி நீங்கள் ஆன்சர் சொன்னாலும் ஓகே, கேட்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் யுவர் நம்பர் இஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. சரி, இப்போ இதே கேம் சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. இதே கேம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறோம். நீங்கள் நினச்சிட்ருக்கிற நம்பர், நான் வந்து ஒன்லேருந்து நைனுக்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்கிட்ட என்ன கேட்குறீங்க, இஃப் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ்ன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன கேட்குறீங்க, இஃப் நம்பர் சார் ஹண்ட்ரடா, சாரி சாரி, இப்போ ஹண்ட்ரட்குள்ளே வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சார். ஹண்ட்ரட்குள்ளே அப்படி வச்சுக்கிட்டோன்னா ஹண்ட்ரட்குள்ளே வச்சு நமக்கு ரொம்ப பெரிய பெரிய ப்ரோக்ராமாக போயிடும். முதல்ல டென்னு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹண்ட்ரட் வந்து லூப்பில் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறதே பண்ணுவோம், கொஞ்சம் இதை முடிச்சுட்டு பண்ணுவோம். சரியா, ஹண்ட்ரட் வந்து ரொம்ப பெருசாக டைப் பண்ணுவாங்க, அவ்வளோ முடியாது உண்மையிலேயே, அதுக்காக கேட்குறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இது வச்சுக்கலாம். இஃப் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், எஸ் சொல்லிட்டேன். அடுத்த க்வெஸ்டின் கேட்குறீங்க, இஃப் நம்பர் இஸ் ஈவன் நம்பர் பிலோ ஆர் ஈக்குவல் டு ஃபைவ். அஞ்சுக்கும் பிலோ ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்னு ஏன் கேட்கணும், பிலோ ஃபைவே போதுமேனு. ஏன்னா எனிவே ஃபைவ் ஈவன் நம்பர் இல்லை. இஃப் நம்பர் இஸ் ஈவன், ஈவன் நம்பர் பிலோ ஃபைவ், இதுக்கு நான் நோ சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபைவ்க்கு கீழே இருக்கிற நம்பர் தானான்னு கேட்டீங்க, ஆமாம் ஃபைவோ ஃபைவ்க்கு கீழேயோன்னு கேட்டீங்க, ஆமான்னு சொல்லிட்டேன். ஈவன் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கு டைரக்டாக இன்னொரு எல்ஸ் வந்துடும் சார். அதுக்கு ஒன் ஆர் த்ரீ கேட்கும். அப்போ இந்த ரெண்டு க்வெஸ்டினுமே கேட்க மாட்டீங்க, கரெக்டு தானே? ஏன்னா மீனிங்லெஸ். அப்போது எதுக்கு எல்ஸ் பார்ட் எழுதுவீங்க, இந்த இஃப்க்கு எல்ஸ் பார்ட் எழுதுவீங்க, கரெக்டா? நம்பர் பிலோ ஃபைவ் தான், ஆனால் ஈவன் நம்பர் இல்லை. அப்போ என்ன நம்பர்லாம் இருக்கலாம்? ஒன் ஆர் த்ரீ, ஒன் ஆர் த்ரீ இருக்கலாம், ஒன் ஆர் த்ரீ இருக்கலாம். அப்போ எல்ஸ் இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு எஸ் சொல்லியிருந்தா யுவர் யுவர் நம்பர் இஸ் ஒன் அப்படின்னு வேலையை முடிச்சிருப்பீங்க, கரெக்டா? இதுக்கு நோ சொல்லிருந்தா எல்ஸ் இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3. எல்ஸ் இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3, 5 ஏதாவது கேட்கலாம், இல்லனா யுவர் நம்பர் இஸ் 3 னு முடிச்சறனால முடிக்கலாம், உங்க இஷ்டம். இதே தான், இது இது உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரிஞ்சிருச்சுனா இத புரோகிராம எழுதிரலாம். சரி, இது இப்ப இங்கிலீஷ்ல ஓரளவு புரிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப கேம் முதல்ல இருந்து கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து நம்பரோட வேல்யூவை சொல்லிட்டேன். 1 to 9 தான் ஒரு நம்பர். இஃப் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், இங்கேயே நான் நோ சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, 1 to 9 தான், ஆனால் இங்கேயே நோ. அப்போது நீங்கள் இந்த இந்த க்வெஸ்சன் எதையுமே கேட்க மாட்டீங்க, கரெக்டா? எஸ் சார். அப்போ என்ன பண்ணுவீங்க, டைரக்டாக எல்ஸ் இஃப்க்கு வந்துருவீங்க, இதுக்கு எல்ஸ்க்கு வந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, 1 to 9 1 to 5 இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து என்ன கேட்கலாம், எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேட்கலாம், இஃப் நம்பர் இஸ் ஈவன், அதுக்கு எஸ் சொல்கிறாரா நோ சொல்கிறாரா கேட்கலாமா? 6, 7, 8, 9 ஒரு நம்பர் தான், அதுக்கு எஸ்ன்னு சொன்னார்னா இஃப் நம்பர் இஸ் 6 அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு எஸ் சொன்னால் கேமை முடிச்சிடலாம். அதுக்கு நோ சொன்னார்னா நீங்கள் நினச்ச நம்பர் 8 சொல்லி கேமை முடிச்சிடலாம். அதுக்கு இந்த ஈவனுக்கே நோ சொன்னார்னா கேட்குறது புரியுதா? 7 or 9. அப்போ அந்த எந்த இஃப்க்கு எல்ஸ் பார்ட், இதுக்கு எல்ஸ் பார்ட். அப்போ அதை இன்டென்ட் பண்ணி எழுதுனா தான் ஓரளவு புரியுது. அதனால் உள்ளத்தள்ளி எழுதிக்கிட்டு இருக்கேன். இஃப் நம்பர் இஸ் 7, அதுக்கு எஸ் சொன்னார்னா கேமை முடிச்சிடலாம். அதுக்கும் நோ சொன்னார்னா எல்ஸ் நம்பர் இஸ் 9 அப்படின்னு போட்டு கேமை முடிச்சிடலாம். இதையே இவர் சொல்கிற மாதிரி நம்பர் 100 வரைக்கும் போகணுன்னாலும் போகலாம். இதுதான் நெஸ்டட் லூப்பிங். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது தான், இது அப்படியே ஜாவாவாக எழுத தெரிஞ்சதுன்னா ஜாவாவாக எழுதுறதுங்கிறது ஒரு வேலையும் கிடையாது. சும்மா சிம்பிள்ஸ் போடணும், பிரேஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். அது ஜாவான்னு சொல்கிறது டிரான்ஸ்லேஷன் தான், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு ஒன்று இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு
ஏதோ ஒரு நம்பர் யூஸர் நினச்சிட்ருக்காரு. ஓகே தெரியாது. இஃப் ப்ராக்கெட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ். அப்படி இருந்ததுன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் இஃப் நம்பர் இஸ் ஈவன் நம்பர். அப்போ ஈவன்னா மாடுலோ டூ டபுள் ஈக்குவல்ஸ் டூ. இதை நம்ம பார்த்துட்டோமா பார்க்கலையில? சரி, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இஃப் நம்பர் இஸ் ஈவன்னே இப்போதைக்கு எழுதிக்கிறேன். நம்பர் இஸ் ஈவன் அப்படி கிடச்சிதுன்னா, அப்படி இருந்தால் மட்டும், சரியா? அப்படி இருந்தால் மட்டும், இந்த பிரேசஸ் மட்டும்தாங்க முக்கியம், வேறு எதுவும் கிடையாதுங்க. இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டூ அப்படிங்கிறது டபுள் ஈக்குவல்ஸ் டூ டூ அப்படின்னா, அப்படி இருந்தால் இந்த ப்ராக்கெட்ஸ் மட்டும் கொடுத்துக்கணும். நம்பர் ஈக்குவல்ஸ் டு டூ அப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என் டூன்னு ப்ரிண்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரே நீங்கள் பாருங்களேன், பாதி லைனுக்கு பாதி லைன் பிரேஸ் தான் நிரப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என் ஃபோர்னு முடிச்சிடலாம். இது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இப்போ ஃபோர் வரைக்கும் எழுதியிருக்கேன், கொஞ்சம் பெருசாக எழுதிட்டே போகணும், அவ்வளோதான் வேலையே தவிர இதை நம்ம பண்ணிடலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த இன்டென்டேஷனை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இன்னும் இது முடிக்கலை, இப்போ எல்ஸ் வரைக்கும் தான், ஃபோர் வரைக்கும் எழுதியிருக்கோம். ஒருவேளை இந்த ஃபைவே இதுவே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, எதுவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இஃப் இங்கே பாருங்கள், இஃப் எழுதியிருக்கோம், இஃப்புக்குள்ளே ஒரு இஃப், அதுக்குள்ளே ஒரு இஃப், ஒரு எல்ஸ். அப்போ இந்த இஃப் எல்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் எப்படி எழுதுகிறேன், இப்படி எழுதுகிறேன். அந்த இன்னர் இந்த இந்த இது இது ரெண்டு இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. மேலே இருக்கிற இஃப் வரைக்கும் நம்ம எழுதலை, ஃபோர் வரைக்கும் எழுதியிருக்கோம். கரெக்டா? அப்போது இந்த இடத்துல நான் திரும்ப ஒரு எல்ஸ் பார்ட்டுக்கு போய் ஈவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்ஸில் ஒன்று ஓப்பன் பண்ணி எல்ஸை பிடிச்சி எழுதலாம். இது புரியுதா இப்படி எழுதுறது? இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா? பெருசாக எழுதுகிறேன், சந்தேகமே இல்லை, கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஏதாவது கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? இல்லை சார். சரி, அவ்வளோதாங்க. இதான் நெஸ்டட் இஃப். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். இங்கே எழுதுவோம், ஒரு நம்பர் யூஸர் நினச்சிட்ருக்காரு, நம்மளாவே ஏதாவது நம்பர் வச்சுக்குவோம். நம்பர் ஃபோரை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்குவோம். இஃப் நம்பர், இப்போ நம்பர் ஃபோர் வந்து முதல்ல ஈவன் நம்பராக ஆட் நம்பரான்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஈவன் நம்பராக ஆட் நம்பரானு பார்க்குறது சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என் நம்பர் மாடுலோ டூ டபுள் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. மாடுலோ டூனா மாடுலோ ஆப்ரேட்டர். இது ஒரு ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். சரியா? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் இதெல்லாம் தான், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலோ. மீதி முதல் நாலு உங்களுக்கு தெரியும். இந்த மாடுலோ மட்டும்தான் புதுசு, நான் ஐடியிலேருந்து வர்றவங்களுக்கு மாடுலோ என்ன பண்ணுவோம்னா ரிமைண்டர், மீதியை கொடுக்கும். இப்போது ஃபோரை டூவால் டிவைட் பண்ணால் மீதி என்ன? ஜீரோ. அதே இது கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல ஜீரோவை கொடுக்கும். சரியா? இது டபுள் ஈக்குவல்ஸ் டு கொடுக்குறது கம்பேரிங் ஆப்ரேட்டர், ரெண்டு பக்கமும் ஈக்குவலான்னு பார்க்குறது. சிங்கிள் ஈக்குவல்ஸ் டு வந்து அசைன்மெண்ட், ரைட் சைடு இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடு கொடுக்குறதுனால அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். டபுள் ஈக்குவல்ஸ் டு கொடுத்தா இங்கேயும் தராசு, இங்கேயும் இங்கேயும் ஈக்குவலா அப்படின்னு ஒரு தராசில் ஒரு பக்கம் கல், இன்னொரு பக்கம் காய் போட்டு பார்க்குற மாதிரி, அது டபுள் ஈக்குவல்ஸ் டு. அப்போ நான் இந்த பக்கம் நம்பர் மாடுலோ டூ கொடுக்குறேன், நம்பர் மாடுலோ டூ ஜீரோ தான். அப்படி ஜீரோவாக இருந்ததுன்னா இப்போ பாருங்களேன், இது ட்ரூ. இப்போ எனக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் ட்ரூ. ஒருவேளை நான் நம்பர் ஃபைவ்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ரிமைண்டர் என்ன? இந்த இடத்துல டூவால் டிவைட் பண்ணால் ஒன்று வந்துடுமா? அப்போ ஒன் ஈக்குவல்ஸ் டு ஜீரோவா? இல்லை, ஃபால்ஸ். இப்போ மாடுலோ ஆப்ரேட்டர் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதை அப்ளை பண்ண போகிறோம், அதுக்காக இதை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன? அவர் நினச்சிட்ருக்கிறது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவா? எஸ், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் தான். இஃப் நம்பர் மாடுலோ டூ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஜீரோவா? அப்படி ஏன்னா நம்ம அவர் என்ன நம்பர் நினச்சிட்ருக்காருன்னு தெரியாதே. அப்படி இருந்ததுன்னா ஈவன் நம்பர்னு அர்த்தம். இது எதுக்கான கோடிங்? ஈவன் நம்பருக்கான கோடிங். அப்படி ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு டூவா? அப்படி இருந்ததுன்னா அதுக்கான லைன். அப்படியும் இல்லைன்னா ஈவன் நம்பர்னு சொல்லிட்டாரு, அப்படியும் இல்லைன்னா எல்ஸில் இது எழுதி நெஸ்டட் இஃப். ஒருவேளை ஈவன் நம்பரே இல்லைன்னு சொல்லிட்டாருனா, அப்போ இங்கே கிளிக் பண்ணுன்னா
எக்லிப்ஸே எனக்கு பேர் க்ளோசிங் ப்ரேஸ் எல்லாம் இப்படி கட்டம் போட்டு காமிச்சிடும். நான் வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. இப்படி கட்டம் போட்டு காமிச்சிடும். இங்கே போயிட்டு எல் ஸ்பாட் எழுதிக்கலாம். நான் உட்காந்து எண்ணிகிட்ருக்கணும் ப்ரேஸ் எங்கே முடியுது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போது எல் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். எல்ஸுக்கு போயிட்டாலே என்ன அர்த்தம்? இது ஈவன் நம்பர் இல்லை ஆட் நம்பர்னு அர்த்தம். அப்போ எல்ஸுக்குள்ளே போயிட்டு ஆட் நம்பரில் இஃப் நம்பர் ஆடில் மொத்தமே மூணு நம்பர் தான், ஒன்று மூணு அஞ்சு மூணு தான். இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ். ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா எல்ஸ் இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு த்ரீயா அப்படி இருந்ததுன்னா அதை சொல்ல போகிறோம். அப்படியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபைவ் தான், அதை சொல்லிட போகிறோம். இது வேலை முடிஞ்சுதா? இன்னும் இதுக்குண்டான லாஜிக்லாம் இங்கே நம்பர் டூக்கு எழுதியிருக்கோம், நம்பர் ஃபோருக்கு எழுதியிருக்கோம். அப்போது 1, 3, 5 எழுதிட்டோம் கரெக்டாக. நம்பர் டூக்கும் ஃபோருக்கும் எழுதிட்டோம், 1, 3, 5 எழுதிட்டோம். எதை மிஸ் பண்ணியிருக்கோம்? ஃபைவுக்கு கீழே மட்டும் எழுதியிருக்கோம். இதே மாதிரி ஒருவேளை அவர் 10 வரைக்கும் நினைப்பேன்னார்ல, இப்போ 6, 7, 8, 9 அதை எழுதணும்ல. இது வரைக்கும் நான் எழுதியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா, ஏதாவது புரியுதா? எல்லா கேள்வியும் கேட்டால் நீங்களும் கஷ்டப்பட தான் செய்வீங்க. இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? இப்போ இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இப்படி ப்ரிண்ட் பண்ணுவோம், நம்மளே ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் எழுதியிருக்கிறபடி இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக வேலை செய்தா அப்படின்னு நம்மளே ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 கொடுத்து பார்ப்போம். 1லேருந்து 5 வரைக்கும் எல்லா நம்பரையும் கொடுத்து அவுட்புட் கரெக்டாக வருதா, அந்தந்த நம்பர் ப்ரிண்ட் ஆகுதான்னு பார்க்குறோம். நான் 1க்கு கரெக்ட், 2 கரெக்ட், 3 கரெக்ட், 4. இப்போ நமக்கு வேலை மிச்சம் பாருங்கள், கம்பைல் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் கிடையாது. 4 கரெக்ட், 5 கரெக்ட். இப்போ 5 வரைக்கும் பெர்ஃபெக்ட். ஆனால் ப்ரோக்ராம் 1லேருந்து 9 வரைக்கும் எழுதியிருக்கணும். அப்போது அவர் 1லேருந்து 5 வரைக்கும் தான் நம்மக்கிட்ட கோடு இருக்குது. அப்போ இந்த இஃபே ஃபெயில் ஆகி ஒருவேளை அவர் 6லேருந்து 9 வரைக்கும் நினச்சிருந்தாருன்னா லைன் நம்பர் 12 பேர் க்ளோசிங் ப்ரேஸ் எங்கே, அங்கே கிளிக் பண்ணால் இங்கேயே எனக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படி ஸ்கொயர் போட்டு காமிக்கும், அதில் எல்ஸ். அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டேனாலே என்ன அர்த்தம்? 1லேருந்து 5 வரைக்கும் இல்லை, அப்போ 6, 7, 8, 9 இருக்குது. அப்போ அந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப நம்பர் மாடுலோ 2 ஈக்குவல்ஸ் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா 6, 7, 8, 9 6 or 8 அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா நம்பர் ஈக்குவல்ஸ் டு 6 அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படி இருந்தால் நம்பரை ப்ரிண்ட் பண்ணுங்கள். சரி, எல்லாத்துலேயும் அதே தானே பண்ண போகிறோம். எல்ஸ் எல்ஸ்னால் ஸ்ட்ரைட்டாகவே 8 ப்ரிண்ட் பண்ணிடலாம், அதனால் 8 ப்ரிண்ட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த இஃபே ஃபெயில் ஆகிருந்ததுன்னா அப்போது 6 or 8 இல்லைன்னு அர்த்தம். 6 or 8 இல்லைன்னா அந்த எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடுவோம். அந்த எல்ஸ் பார்ட்டுக்கு போய்ட்டு இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 7 அப்படியான்னு பார்க்குறோம். அப்படின்னா அந்த நம்பரை ப்ரிண்ட் பண்ணிடுறோம். அதுவும் இல்லை அப்படின்னா, அதுவும் இல்லைன்னா system.out.println. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒர்க் ஆகும்னு நம்பப்படுகிறது. 5 ஓகே, 6, 7, 8, 9 கொடுத்து பார்ப்போம். ஏ அப்பா, ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமா அப்படின்னு நினச்சா தப்பில்லை. இனிஷியலுங்கிறதுனால எல்லா சினாரியஸையும் புரிஞ்சுக்கணுங்கிறது இவ்வளோ பெருசாக எழுதுகிறோம். போக போக இதை கட் ஷாட்லாம் பண்ணலாம். 8, 9 அப்போ எல்லா நம்பர்ஸ்க்கும் ஒருத்தர், இது வந்து ஒரு மைண்ட் கேம். ஒரு நீங்கள் என்ன நம்பர் நினைக்கிறீங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கேம், அவ்வளோதான். இதை 1லேருந்து 100 வரைக்கும் பண்ணணும், அதுக்கு இன்னும் கட் ஷார்ட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது லூப்பில் இல்லை, கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்புக்குள்ளே ஒரு இஃப் எழுதலாமா, ஒரு எல்ஸுக்குள்ளே ஒரு இஃப் எழுதலாமா? ஒரு இஃப்புக்குள்ளே ஒரு இஃப் எழுதலாம், எத்தனை இஃப் வேணாலும் எழுதலாம். ஒரு இஃப்புக்குள்ளே ஒரு இஃப்பும் எல்ஸும் எழுதலாமா? எழுதலாம். ஒரு எல்ஸுக்குள்ளே இஃப் எழுதலாமா, எல்ஸ் இஃப் எழுதலாமா, எல்ஸ் எழுதலாமா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோதாங்க. இது யாருக்கெல்லாம் புரியலை? இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றின ஒரு கிரிப், ஒரு பேஸ் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா சரி. இப்போ இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்லலை அப்படின்னா நம்ம அடுத்த பார்ட் போகலாம். இது நெஸ்டட் இஃப். இப்போ நம்ம பார்த்துருக்குறது இதுலேயே நெஸ்டட் இஃப் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோமோ
அதே மாதிரி இதை வேணால் எடுத்து வச்சுக்கலாமா, ப்ரோக்ராம் எடுத்து வச்சுக்கலாம், காப்பி பண்ணி. நெஸ்டட் இஃப் பண்ணின மாதிரியே வேறு என்ன பண்ணலாம் இதில் அப்படின்னா, ஒரே இஃப்பில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்குறது. எப்படி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்குறது? ஆண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு நம்பர் நினச்சிட்ருக்கேன், என்கிட்ட நீங்கள் வந்து நான் வந்து 100க்குள்ளே ஒரு நம்பர் நினைக்கிறேன்னா எப்படி கேட்டுக்கலாம்? நீங்கள் இப்போ இவர் சொன்னார்ல 100க்குள்ளே ஒரு நம்பர் நினைக்கிறேன்னு, ஏதோ ஒரு நம்பர் நினச்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 50ஆ, அதோடு மட்டும் இல்லாமல் அண்ட் ஆம்பஸ் அண்ட், சரியா? இந்த நம்பர் 7க்கு மேலே இருக்கிற அண்ட், அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா? இப்படி ரெண்டு கண்டிஷனை இப்படி ஒரு ப்ராக்கெட்டில் ரெண்டு கண்டிஷனையும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா இப்போ நான் வந்து நம்பர் நினச்சிட்ருக்கேன், நம்பர் 48 நினச்சிட்ருக்கேன்னு வைங்களேன். அப்போ உங்களுக்கு ஈஸி இல்லை? இப்படி ரெண்டு கண்டிஷன் மட்டும் இல்லை, 2-3 கண்டிஷன் கூட சேர்த்துக்கலாம். எத்தனை கண்டிஷன் வேணாலும் இப்படி ஆண்ட் 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 போட்டு சேர்த்துக்கலாம். ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆண்டு, இதே மாதிரி பைப் சிம்பிளில் ஆர், ஒருவேளை இது இல்லைன்னா அதுவான்னு பாருங்கள். அப்படின்னா இப்படி ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் ஸ்லாஷில் இருக்கிற அதை ஷிஃப்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது, இப்போ இது வந்து நெஸ்டடுக்கு பதிலாக கண்டிஷன் இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 மார்க் வச்சுருக்கேன், நான் தமிழில் 1 மார்க் வாங்கியிருக்கேன், இங்கிலீஷில் 1 மார்க் வாங்கியிருக்கேன். இப்போ தமிழில் 80, சரியா? இங்கிலீஷில் 82 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தர் ரெண்டுலேயுமே நீ 80க்கு மேலேயாப்பான்னு கேட்குறாரு. அப்போ நான் தமிழ்லேயும் 80க்கு மேலே, இங்கிலீஷ்லேயும் நான் 80க்கு மேலே அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறது? அவ்வளோதான். இல்லை, எனக்கு 2லேயும் 80க்கு மேலே வேண்டாம், எதுலேயாவது 1ல் 80க்கு மேலே, எதுலேயாவது 1ல் 80க்கு மேலே இருந்தால் மட்டும் போதும். ஏதாவது ஒன்றுனா லாங்குவேஜ் 2ல் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இங்கே ஆர் சேர்த்துக்கலாம். இது ஆர். அப்போ இந்த ஆண்ட் ஆர்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? மேபி நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துருந்தீங்கன்னா இது ஒரு ட்ரூ, இங்கே கிடைக்க போகிறது ஒரு ட்ரூ ரிசல்ட், இங்கே கிடைக்க போகிறது ஒரு ட்ரூ ரிசல்ட், ரெண்டு ட்ரூவையும் ஆண்ட் கேட் யூஸ் பண்ணி ஆண்ட் பண்ணுறது. அப்போ 1:1:1 அப்படி மாதிரி. அது எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தா, வரலனா கவலையப்பட வேண்டாம், அது தெரியணுங்கிற எந்த தேவையும் கிடையாது. டைரெக்டாக இது புரிஞ்சாலே போதும். இது உண்மையாக இருந்தால் இது, இல்லையா இது உண்மையாக இருந்தால், ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறது. இல்லை இந்த ரெண்டுமே வேணும் அப்படின்னா ஆண்டு சேர்த்துக்கலாம். இப்படி எத்தனை ஆண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒரு 2 தான் சேர்க்கணும்னு இல்லை. இதே மாதிரி நான் மேக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா மேக்ஸில் நீங்கள் 100ஆன்னு பார்க்கணும். இது ரெண்டுலேயும் 80க்கு மேலே இருக்கணும், கண்டிப்பாக மேக்ஸில் 100 இருக்கணும் அப்படின்னா நான் இப்படி ஒன்று சேர்த்துக்கலாம். மேக்ஸில் 100 வச்சுருந்தா இது பாஸ் ஆகும், இல்லைன்னா பாஸ் ஆகாது. மூணுமே உண்மையாக இருக்கும். இப்போ இதுலேயே காம்பினேஷன் வச்சுக்கலாம். எப்படி? மேக்ஸில் கண்டிப்பாக 100 இருக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தமிழ்லையா இல்லை இங்கிலீஷில், லாங்குவேஜஸில் 2ல் எதுலையாவது 1ல் 80க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே ஆர் சிம்பிள் கொடுத்துக்கலாம். எப்படி மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன டவுட்ஸ் குவெஸ்டின்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு? டவுட்ஸ் எதுவும் இல்லை. இப்போ எனக்கு இதுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும் இருக்குமா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு? இதுவே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்னோட இது நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கலையோ, நான் வேணால் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் பண்ண மெட்டீரியல் சும்மா ஜாவாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ வச்சு பண்ண மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது. இது என்னோடய ப்ராக்டிஸ் PDF தான் நினைக்கிறேன், இதை எடுத்து பார்க்குறேன். இதில் இஃப் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, இதுக்கு நான் நிறைய வெப்சைட்ஸ் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
இதில் சாப்டர் 4 டேட்டா டைப்ஸ். இது உங்களுக்கு நல்ல விசிபிளாக இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? இது சாப்டர் 4. இது வந்து ஜாவா சர்டிஃபிகேஷனுக்கான கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ். இதில் சாப்டர் 4 ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்டர் 4ல எதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலையோ, இப்போ ஸ்ட்ரிங் பஃபர்லாம் இன்னும் பார்க்கல, அதெல்லாம் மிஸ் பண்ணுன்னா விட்டுருங்க. மொத்த ப்ரோக்ராமும் இருக்கும் இதில். இந்த இதை அனுப்பிச்சிருக்கேனா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி? இது இந்த மாதிரி வேரியபிள்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அதை பார்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை உங்களுக்கு இன்றைக்கி அனுப்பிச்சி வைக்கிறேன், சரியா? இதிலே பின்னாடி எந்தெந்த சைட்லேருந்து ரெஃபர் பண்ணேன்னு அந்த சைட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒருவேளை அந்த சைட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணுனாலும் ஃபாலோ பண்ணலாம். இதை அனுப்பிச்சி வைக்கிறேன். இது ஆப்ரேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த பாருங்கள் இஃப்புக்கெல்லாம் டஃப்பான க்வெஸ்சன்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படி டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சிடுற க்வெஸ்சன் கிடையாது, டஃப்பாக இருக்கட்டுமேனு எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற க்வெஸ்சன்ஸ். அதனால் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில இடத்துல என்ன இருக்கும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணும்போது இ கேபிட்டல் வந்திருக்கும், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமே இருக்கும், மொத்த ப்ரோக்ராமும் இருக்கும். நீங்கள் வேணால் இஃப் எல்ஸ் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? இந்த பாருங்கள் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும், நிறைய க்வெஸ்சன்ஸ் இப்படி டஃப்பாக தான் இருக்கும். பார்த்துட்டு வந்து டவுட் கேட்குறீங்களா? இந்த பாருங்க இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, நான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், சரியா? இது நல்ல டஃப்பாக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கு, மற்றபடி இதில் எதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. அப்போது இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ நெட்டில் போய் தேட வேண்டியது நெஸ்டட் இஃப் ப்ரோக்ராம்ஸ், நெஸ்டட் இஃப் ப்ரோக்ராம்ஸ், இஃப் ப்ரோக்ராம்ஸ் வித் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இன் ஜாவா, இந்த மாதிரி தேடி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தெரியாத க்வெஸ்சன் எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வாங்க. இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட போகிறது ப்ராக்டிஸ் தான். இது வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் படித்தது கான்செப்ட்ஸ். அப்போ கான்செப்ட்ஸில் என்ன தேவை இருக்கும், நமக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த கான்செப்டை அவர் புரிஞ்சு அவர் நமக்கு அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நம்ம அந்த கான்செப்டை கேப்சர் பண்ணி போகிற ஹெல்ப் வந்து ட்ரெயினர்கிட்ட இல்லை ஒரு சீனியர்கிட்ட தேவைப்படும். அது ஊப்ஸுக்கான லேர்னிங் அப்ரோச். இப்போ நமக்கு தேவைப்படுறது கான்செப்ட் இல்லை, ஏன்னா ஒரு இஃப் இது ஒரு ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் பையனுக்கு இது சொன்னால் புரிஞ்சிடும். டென்த் லெவன்த்து சிலபஸில் லெவன்த்து டுவெல்த்து சிலபஸில் பைத்தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்து கண்டென்ட் தான் இது, கண்டிப்பாக புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ப்ராக்டிஸ் டைம். அதை தான் உங்ககிட்ட சொன்னேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடச்சா கூட விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குது, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த மாதிரி அந்தந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, ஒரு குட்டி ப்ரோக்ராம் எடுக்கிறேன், இதில் இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பார்ப்போம், வரலையா நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னென்னு எனக்கு புரியல அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதில் சாப்டர் 4 பார்த்துட்டு வாங்க. சாப்டர் 4 தானே இது? ஆமாம், இதை பார்த்துட்டு வாங்க, சரியா? டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கா, இதை பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய சாப்டர்ஸ்க்கு இதில் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சாப்டர் வைஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்தெந்த சாப்டர்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ ஆன்லைனுங்கிறதுனால நான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களோட டவுட் சொல்லுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசி பேஜில் இதெல்லாம் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அந்த சைட்ஸை ரெஃபர் பண்ணாலும் ரொம்ப சூப்பர், இன்னும் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கூட கிடைக்கும் கண்டிப்பாக. பார்த்துட்டு வரீங்களா? நாளைக்கு அப்போ லூப்பிங் ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் இந்த இஃபெல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நாளைக்கு வயல் ஃபார் இதெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். நம்ம வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படி எதுவும் இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். நம்ம நோ க்வெஸ்சன்ஸ், சரி? அப்போ நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம், சரியா?